பொத்துவில் வைத்தியசாலையின் வைத்தியர்கள் அச்சுறுத்தப்படுவதற்கு எதிராகவும் வைத்தியசாலையில் வைத்தியர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று மட்டக்களப்பில் அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வைத்தியர்கள் இணைந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். பொத்துவில் வைத்தியசாலையின் வைத்தியர்களின் உயிர் அச்சுறுத்தலுக்கு எதிராக நாங்கள் பொத்துவில் வைத்தியசாலையுடன் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளுடன் அமைதியாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று எங்களால் நடத்தப்படுகின்ற இந்த எதிர்ப்பு நடவடிக்கை அண்மை காலமாக பொத்துவில் ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்கள் அச்சுறுத்தப்படுகின்றமைக்கு எதிராகவும் அத்தோடு வைத்தியர்களுக்கு எதிராக அங்கு நடத்தப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் அத்தோடு அங்கு வைத்தியர்களால் நடத்தப்படுகின்ற போராட்டத்துக்கு ஆதரவாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள போதனா வைத்தியசாலை மற்றும் ஏனைய பிரதேச வைத்தியர்கள் அங்கு நடக்கப்படுகின்ற வைத்தியர்களுக்கு எதிரான நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு அவர்களின் போராட்டத்துக்கு எங்கள் தொடர்ச்சியான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். வைத்தியர்களின் கடமை சம்பந்தமாகவும் கடமை நேரம் சம்பந்தமாகவும் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகின்றார். அத்தோடு அங்கு வைத்தியர்கள் சுமூகமாக கடமையாற்ற முடியாத ஒரு நிலைமை காணப்படுவதாகவும் அறிய முடிகின்றது. ஆகவே அவ்வைத்தியர்கள் தங்களது கடமைகளை இயல்பாக செய்வதற்குரிய நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மற்றும் பிராந்திய வைத்தியசாலைகளில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் இன்று கிழக்கு மாகாணம் தழுவி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த அமைதி வழி போராட்டமானது பொத்துவில் ஆதார வைத்தியசாலையிலே அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அசாதாரண நிலைமையை கருத்தில் கொண்டும் அங்கு வைத்தியர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தல் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தல் நிலைமையை எதிர்க்கின்ற வகையிலும் பொத்துவில் வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர்களுக்கு ஆதரவாகவும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. மறக்காம ஏபிள் HD Canada சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.